எது வேணாலும் பயம் சார். சார், நான் அப்பாவி சார். என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நான் செய்கிற அதிகபட்ச தப்பே பிளாக்ல குவார்ட்டர் வாங்கி குடிக்கிறதா சார். ஆமாம், இங்கே எத்தனை வருஷமாக வேலை பார்க்குற? ஒரு வருஷமாக தான். அப்பப்போ டெத் ஆச்சுன்னா ஃபாதர் கூப்பிடுவார், கல்லறை கட்ட சொல்லுவார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கட்டி கொடுத்துட்டு போயிடுவோம் சார். மொத்த வேலையும் பீட்டர் வச்சு தான் ஃபாதர் செஞ்சு முடிப்பார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சரி, வேலையை பார். ஆமாம், ஒரு பாடி, ஒரு பையனோட பாடி, அது காணாமல் போச்சுன்னு ஒரு கேஸ் நடந்துச்சு. ஆ, இமான்வேல் ஃபேமிலி. அவர் பையனோட பாடி எங்கே இருக்கு? நான் இமான்வேல் சன்னோட கல்லறை எங்கே இருக்குன்னு கேட்டேன் சார். அது அங்கே இருக்கு சார். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நீங்கள்? நான் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் ஃபாதர். சும்மா மனசு நிம்மதிக்கு இங்கே ப்ரே பண்ணலான்னு வந்த ஃபாதர். ஹிந்து தான், ஆனாலும் சர்ச்சுக்குள்ளே வர அனுமதி இருக்குல்ல ஃபாதர். கர்த்தருக்கு முன் அனைவரும் ஒன்று. கர்த்தரின் விசுவாசம் வேண்டி சர்ச்சுக்குள் நுழைய யாருக்கும் எவ்வித அனுமதியும் தேவையில்லை. ஆனால் தூய ஆத்மாக்கள் உறங்கும் புனித கல்லறை பகுதிக்கு தேவையின்றி செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. திருச்சபையின் ஒழுங்குமுறைகளை மீறுவது தேவ துரோகத்துக்கு சமமானது. காட் பிளஸ் யூ. எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர். ஃபாதர், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் தாளமுத்துவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்ல முடியுமா ஃபாதர்? இன்ஸ்பெக்டர் தாளமுத்துவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் புனித கல்லறையை தோண்டி எடுக்க என்கிட்ட அனுமதி கேட்டு வந்தார். நான் மறுத்துவிட்டேன். இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் ப்ராப்பர் கோர்ட் ஆர்டர்ஸோடு வந்து எங்ககிட்ட ஒத்துழைப்பு கேட்டார். நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தோம். சத்தத்தை பயன்படுத்தி தெய்வ நிந்தனை செஞ்சு எங்கள் மத நம்பிக்கையை உடைச்சி ஒரு தூய ஆத்மாவின் கல்லறையை உடைச்சிட்டாங்க. கடைசியாக உடல் திருடப்பட்டதுன்னு சொன்னது கர்த்தரின் தூய ஆவியால் அதுக்குள்ளேயே காக்கப்பட்டிருந்தது. கர்த்தரின் மகிமையே மகிமை. ஜீசஸ். பீட்டர், எந்த அதிகாரமும் கர்த்தரிடத்தில் ஜெயிப்பதில்லை. காட் பிளஸ் யூ.